ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர் தான் வந்திருக்கோம். இது வந்து போரூர் சரவணா ஸ்டோரு. காணும் உங்கள் அன்னைக்கு வந்தோம், இன்றைக்கி தான் வீடியோ அப்லோட் பண்ண முடிஞ்சது. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்களை ஃபில் பண்ணியாச்சு, ஏன்னா உள்ளே போனால் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா திருப்பி கீழே இறங்கி வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே கொஞ்சம் லைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு மேலே கூட்டு போனோம். பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலாம் போல். நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், என்னோடய ட்ரைபாட் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு. சரி, அது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அப்படி காணும் உங்கள் அன்றைக்கி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். ஸ்டேஷ்னரி பக்கம் கூட்டிகிட்டு போன உடனே தீக்ஷிதாவும் அஷ்மிதாவும் வந்து சந்திரமுகி ஆயிட்டாங்க. க்ளூ கன் ரேட் பார்த்தீங்கன்னா 163 இருந்தது. கன் பார்த்தீங்கன்னா 13 ருபீஸ் இங்கே. எங்கள் ஊர் அண்ணாச்சி கடையிலே 10 ரூபா தான், நம்ம சரவண அண்ணாச்சி கடையில் பார்த்தீங்கன்னா 13 ரூபா. அதுக்கு அங்கவே ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. ஏய், முருகர் ஃபோட்டோ இல்லை, சூப்பராக இருக்கு. 248. இந்த சில செம்மையா இருக்கு பாருங்க. வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிவிட்டு கடைசியாக ட்ரைபாட் பார்க்க வந்தாச்சு. நம்ம ஆன்லைனில் பார்க்குற, ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் பார்க்குற எல்லா அந்த ஒரு 3-4 வெரைட்டி வந்து இங்கே இருந்தது. இப்போ வர மாடல் வந்து அந்த லைட்டிங்கோடு வச்சு வருது இல்லையா, அது வந்து 1500 கிட்டே இருக்குது. எனக்கு வந்து லைட்டிங் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். சரி, லைட்டிங்லாம் நம்ம அப்புறமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லைட்டிங்கோடு அந்த லைட்டிங் இல்லைன்னா அதில் இருக்க அந்த கேமரா வைக்கிற ஸ்டாண்டு வந்து, மொபைல் வைக்கிற ஸ்டாண்டு வந்து வராது, அது தனியாக வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த ரேஞ்சுனா அப்போ நம்ம 700-800 இல்லை அதுக்குள்ளே, 1000க்குள்ளே வந்து நம்மளுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது. அதனால் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணலை. ஆனால் எனக்கு அது வாங்கினா நேரில் பார்த்து வாங்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா மாடல் நல்லா இருந்தது, ஆனால் அந்த சின்ன ஹோலில் தான் அந்த கம்பி நிற்கிது, அவ்வளோதான். அதை நம்ம எடுத்தோம்னா வந்துடுது. ஆனால் இது பென் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. பென் பண்ணும் போது அப்படி சும்மா அப்படி லைட்டாக அப்படி நம்ம இழுத்தோம்னாவே கீழே வரையும் பெண்ட் ஆகுது. அதோடய இது பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த ஒரு கம்பியில் நம்ம மொபைலில் வச்சோம்னா இன்னும் டொயின்னு கீழே விழுந்துடும் போல், அந்த மாதிரி இருந்தது. ஃபைனலாக ட்ரைபாடு வாங்கினியா இல்லையா அப்படின்றீங்க. வாங்கலை, வேறு எங்காவது ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வந்ததுக்கு கிராசரியாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே என்ட்ரி போட்டோம். சரவணா ஸ்டோருக்கு வந்தால் சுற்றி சுற்றி டயர்டாகிறது மட்டும்தான் மிச்சம்னு நான் நினைக்கிறேன். நான் வந்ததுக்கு மளிகை ஜாமான் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.